வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி நிலுவைத் தொகை, பிஎஃப் வட்டி விகிதம், சூப்பர் அறிவிப்புகள், முழு விபரம் உள்ளே. கொரோனா பரவல் காரணமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி டிஏ நிலுவைத் தொகை குறித்த முக்கிய தகவல்கள் வெளிவரத் தொடங்கியுள்ளன. இதனால் பணியாளர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக ஜனவரி 2020 முதல் ஜூன் 30 2021 வரை ஊழியர்களுக்கு டிஏ உயர்வை மத்திய நிதியமைச்சகம் நிறுத்தியது. கடந்த ஆண்டு ஜனவரியில் டிஏ உயர்வு மீண்டும் அமலுக்கு வந்தது. அடுத்த மாதம் ஜூலை 2022 லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி டிஏ அதிகரிக்கக்கூடும். ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் ஆண்டிற்கு இருமுறை டிஏ அறிவிக்கப்படும். டிஏ தொகையில் சில்லறை பணவீக்கம் அதிகரிப்பதை அரசாங்கம் பரிசீலிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஏ அறிவிப்புகள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியிடப்படும். இருப்பினும் கொரோனா வைரஸ் பெருந்தொற்று காரணமாக டிசம்பர் 31 2019 பிறகு 1.5 ஆண்டுகளுக்கு டிஏ தொகையில் அதிகரிப்பு அல்லது சரி செய்தல் என எதுவும் இல்லை. அதைத் தொடர்ந்து 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ ஜூலை 2021 17% இருந்து 28% உயர்த்தப்பட்டது. சமீபத்திய ஆதாரங்களின்படி ஜனவரி 2020 முதல் ஜூன் 2021 வரையிலான காலகட்டத்திற்கான டிஏ நிலுவைத் தொகையை வழங்குவது குறித்த பிரச்சினை விரைவில் தீர்க்கப்படலாம் என கூறப்படுகிறது. நிலுவையில் உள்ள நிலுவைத் தொகையான ₹2,00,000 ஒரே தவணையில் பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இபிஎஃப் மத்திய குழு 2021-22 நிதியாண்டிற்கான இபிஎஃப் கணக்குகளுக்கு 8.10% வருடாந்திர வட்டி விகிதத்தை பரிந்துரைத்தது. மேலும் இபிஎஃப்ஓ விரைவில் அதன் வாடிக்கையாளர்களின் கணக்குகளில் வட்டி விகிதத்தை வரவு வைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.